நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நண்பர்களே, நம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு பற்றி நேற்று நியூஸ் 18ல் ஒரு செய்தி வந்து பரபரப்பாக போய்கொண்டு இருந்தது. குறிப்பாக அதனுடைய நேரங்கள் தோராயமாக ஒரு 1 to 2 மணிக்குள்ளே இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர் வந்து அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கின்றனர். இதற்கான ரிசல்ட் வந்து தள்ளி போகுது. அதாவது முதல்ல அக்டோபர் சொன்னாங்க, அப்புறம் டிசம்பர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஜனவரி சொல்கிறாங்க. இதால் வந்து குரூப் 4 தேர்வர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அதிகாரியிடம் ஒரு விவரம் கேட்டபோது அவர்கள் வந்து அளித்த பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர்கள் என்ன மாதிரியான பதில் அளித்தாங்கன்னு சொல்லும்போது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டை பற்றி அப்டேட் வந்து நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் இன்று அல்லது நாளைக்குள் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, கண்டிப்பாக அது நிச்சயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தான் நேற்று அந்த நியூஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் உற்று நோக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அந்த குரூப் 4 சம்மந்தமான ரிசல்ட் பணிகள் தயார் நிலையில் வந்து வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அவங்க அந்த டேட்டுக்காக பார்த்துட்ருக்காங்க, எந்த டேட்டில் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த வாரத்தில் கூட வாய்ப்பு இருக்குது. எனவே நேயர்களே, நீங்கள் கண்டிப்பாக வந்து துவலாமல், குறிப்பாக அந்த குரூப் 4 எக்ஸாமு எழுதிவிட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருப்பீங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு இருப்பீங்க, இதே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்காக தான் நீங்கள் வந்து எதையும் கவலைப்படாமல் கொஞ்சம் இவ்வளோ நேரம் காத்திருந்தோம், பொறுமையாக காத்திருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக வந்து அந்த ரிசல்ட் வந்து வெளியே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிற நண்பர்களே. கண்டிப்பாக கவலைப்படாமல் இருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.